ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நாங்கள் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரனாலும் கூட ஸோ அந்த ஹோம் பேஜில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ அந்த வீடியோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட எல்லா வீடியோஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஏற்ற மாதிரி வீடியோ பார்த்துக்கலாம். அதாவது 10th, 11th, 12th மூணு ஸ்டாண்டர்டுக்கும் இதில் வீடியோ அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட். ஸோ அந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸையும் ஒரு பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி ஸோ அதில் போட்டிருக்கிறோம். பட் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ, அதாவது எல்லா ஆன்சர் கீயும் இதில் இருக்குது. ஸோ மறக்காம அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஸோ இந்த கம்யூனிட்டி டேக்ல வந்து நாங்கள் அஃபிஷியலாக ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா ஸோ ஸ்பீடாக நாங்கள் போட்டால் கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டி டேக்ல போட்டுருவோம். பட் மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம இன்னொரு வீடியோக்குள் போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கான ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி தமிழ் மீடியம் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பட் மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நடந்த பிசிக்ஸ் கொஷின் ரொம்ப டஃப்னு சொல்கிறாங்க. பட் தமிழ் மீடியம் பொறுத்தவரை டஃப்னுலாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஸோ இங்கிலீஷ் மீடியம் எப்படின்னு என்கிட்ட எனக்கு தெரில. பட் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி எழுதினீங்க, ஸோ எல்லா கொஷின் எப்படி இருந்துச்சு, ஸோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் கொஷின்ஸ் ரொம்ப இதாக வந்திருக்குது. ஸோ புக்கு உள்ளேருந்தும் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களா ப்ராப்ளத்தை கேட்டு தான் அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமாக ஒன் வேர்டில் வந்து நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டா ஸோ நீங்கள் வந்து பாஸ் ஆக ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபார்முலா, ஸோ அந்த எல்லா ஃபார்முலா படி தான் எல்லாமே அந்த ப்ராப்ளம்லாம் வந்திருக்குது. ஸோ நீங்கள் எப்படி எழுதினீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து நீங்கள் எப்படி எழுதினீங்க ஸோ அதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த நாளைக்கு வந்து பாட்னி அண்டு சுவாலஜி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் குவஷ்சன்ஸ் நிறைய போட்டிருக்கேன். பட் மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் குவஷ்சன் பேப்பர் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவாக பாட்னி வந்து நான் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ 10th, 11th, 12th ஸோ மூணு ஸ்டாண்டர்டுக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ட் குவஷ்சன்ஸ் அண்டு மாடல் குவஷ்சன் பேப்பர் போடலான்ட்ருக்கேன். பட் மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ சாய்வர் அகாடமிக்கு ஸோ என்னுடைய ஒரு சின்ன ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸை தெரிவித்துக் கொள்கிறேன்.